Hello friends, welcome to VNT Cooking Channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேசன் பச்சரிசியில சுவையான சாஃப்டான அதிரசம் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரான சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து 4-5 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரையாமல் கையில் எடுக்க வரணும். இந்த மாதிரி தலை தலைன்னு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். 2 நாள் ஊற வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் 1 நாளாவது ஊற வைங்க. மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வைங்க. சூடோடு மூடி வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே தான் வைக்கணும். 2 நாள் கழித்து அதிரசம் சுடலாம். 2 நாள் ஆகியிருக்கு, மாவு நல்லா கெட்டியாகியிருக்கு. இப்போ இதில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிடலாம். உருட்டிட்டு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு கையை வச்சு அமுத்திடலாம். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். ஓட்டை போடாமையும் பொறிக்கலாம். இப்போ பொறிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் மீடியம் சூடா இருக்கணும். இப்ப அதிரசத்தை சேர்த்துக்கலாம். இப்ப திருப்பி விட்டுடலாம். பாருங்க, பிரியவே இல்லை. 2 பக்கமும் பொன்னிறமா வந்ததும் எடுத்துடலாம். வெந்துட்டு வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சிடலாம். அவ்வளவுதான் நம்ம சூப்பரான சுவையான சாஃப்டான அதிரசம் ரெடி. பாருங்க எப்படி சாஃப்டா இருக்குண்டு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.